அப்போ கண்ணா கவனிங்க, எடுத்துக்காட்டு 2.17. ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். ஒருவர் சென்னையிலிருந்து ரைட்டா சென்னை இது டெல்லிக்கு இங்க டெல்லி ரீச் ஆகிறது. அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். ஏன்னா ரயில்வே டைம், ரயில்வே டைம் நம்ம எப்படி கணக்கு பண்ணுவோம், 24 மணி நேர கணக்கு. அப்ப இங்க என்ன வரும்னா மட்டு 24. இப்ப மட்டு பத்தி எல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு சும்மா சிம்பிளா, ஏன்னா அவங்க மட்டை பயன்படுத்தி செய்யணும்லாம் சொல்லல. நமக்கு வேணுங்கிறது அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார், எவ்வித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம். இங்க பாருங்க, இது ஃபுல்லா 32 மணி நேரம். இது எத்தனை மணி நேரம், 32 மணி நேரம். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும், 32 மணி நேரம். எந்த தாமதமும் இல்ல டெல்லியை சென்றடைறாங்க. இங்க என்ன தொடங்குது, 22:30. அப்ப முதல் ஒரு கம்ப்ளீஷன் வரணும், 24 வரணும். அப்ப இந்த 32ல இருந்து சரிங்களா எவ்வளவு பண்ணா இங்க 24 வரும், இதுல இருந்து ஒரு 1.5 மணி நேரத்தை எடுத்துடலாம். டிகன் இதுல இருந்து எவ்வளவு எடுத்துடலாம்னா 1.5 மணி நேரத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க 1, இங்க 60 வரும். புரியுதுங்களா, இந்த 1 மணி நேரம் 60 நிமிடமா மாறும். 60ல 30 போச்சுன்னா 30, 1ல 1 போச்சுன்னா 0.3, 30.3. அப்ப நல்லா கவனி, இப்ப இது இதுல வந்து 1.5 மணி நேரம் ஆன உடனே இங்க ஒரு கம்ப்ளீஷன் வருது. புரியுதுங்களா, அப்ப இதுல ஒரு 1.5 மணி நேரம் வச்சாச்சு, இதுல எத்தனை மணி நேரம் வச்சாச்சு, 1.5 மணி நேரம் வச்சாச்சு. நல்லா கவனிக்கணும், மீதி எவ்வளவு இருக்குது, 30.30. அப்ப இது என்ன கிழமை, புதன்கிழமை. இது என்ன கிழமை, புதன்கிழமை. அடுத்தது என்ன பண்றோம்னா 30ல 1 நாள் கம்ப்ளீட் ஆகணும், கம்ப்ளீட்டா 24 மணி நேரம். இது எவ்வளவு, 24, இது 1.5 மணி நேரம். நல்லா கவனிக்கணும், இந்த 32 மணி நேரம் மொத்த டிராவல் அவரை. புரியுதா, அவர் என்னது பயணம் செய்யக்கூடிய அந்த 32 மணி நேரத்தை பிரிச்சுக்கிறோம். இதுல 1.5 மணி நேரம் போட்ட உடனே இங்க புதன்கிழமை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப இது ஃபுல்லா என்னது, இந்த 24 மணி நேரமும் வியாழக்கிழமை. அப்ப இதுல இருந்து ஒரு 24 கழிச்சிடலாமா, 24 கழிச்சா என்ன வருது, 6. அப்ப இங்க வந்து அடுத்த கம்ப்ளீஷன் வருது, 0 வந்துரும். 24 வந்தா இந்த மட்டு இதுல எல்லாம் அப்படிதான், 0 இங்க கம்ப்ளீட் ஆயிடுது. 24 மணி நேரம் இங்க கம்ப்ளீட் ஆயிடுது, 1.5 மணி நேரத்தை கொடுத்தவொடனே இங்க 24 மணி நேரம் கம்ப்ளீட் ஆயிடுது. மறுபடியும் இங்க வந்து நீங்க இங்க இருந்து தொடங்குறோம். அப்ப இது எவ்வளவு, 6.5 மணி நேரம். இது என்னது, 6.5ன்றது காலை. அது மட்டும் இல்ல, இது என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. அப்ப 6.5 மணி நேரம் இந்த பயண தூரம் என்னது, 6.5 மணி நேரம். அப்ப போய் அவர் எப்ப ரீச் ஆவாரு, 6 மணி, வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு அவர் டெல்லியை சென்றடைவார். அதுதான் ஆன்சர். நல்லா புரிஞ்சு செய்திக்கண்ணு, போட்டி தேர்வுகள்ல இந்த கணக்கு அடிக்கடி கேக்குறாங்க. வெள்ளிக்கிழமை காலை எத்தனை மணிக்கு, 6:30 மணிக்கு. ஏண்டா கண்ணா காலை 6:30, ஏன்னா 24 மணி நேரம், 12 முடிஞ்சு இந்த 13, 14 வரும்போது அடுத்தது என்ன ஆயிடுது, அடுத்த இதுக்கு போயிடுது, மாலைக்கு வந்துடும். புரியுதுங்களா, 12 மணி நேரம் முடிஞ்சு வரும்பொழுது. இப்ப காலையில 6:30 போது என்னது நமக்கு, ரயில்வே டைம் 6:30 போது காலையில என்ன ஆயிடும் நமக்கு, காலை அப்படின்னு வரும். புரியுதுங்களா, 6:30 மணிக்கு டெல்லியை சென்றடைவார். இது ஒரு விதண்டிகன், டெல்லியை சென்றடைவார். சரி, இன்னொரு மெத்தட்ல எப்படி மிஸ் போடலாம், நல்ல கவனிடிக்கணும், மட்டு மட்டை பயன்படுத்தலாம். மொத்தம் அவர் எவ்வளவு சொன்னாங்க, 32 மணி நேரம். நாங்க வேறு கோடு போட்டுலாம், 32 மணி நேரம் பயணிக்கும் தூரம் எவ்வளவு, 32 மணி நேரம். புதன்கிழமை அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புறதா சொன்னாங்க, 22:30 இல்லையா. அப்ப முதல் புதன்கிழமையை கம்ப்ளீட் பண்ணிருங்க, இந்த 32 மணி நேரத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரத்தை கொடுத்து இந்த புதன்கிழமையை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 24 மணி நேரம் ஆயிடுதா, அப்ப இந்த 32ல இருந்து ஒரு 1.5 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 30.30. இப்ப இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, மட்டு எழுதிக்கலாம்.
புரியுதுங்களா? மட்டை வச்சும் செய்யலாம், புரியுதுங்களா? 30.30 congruent to x இங்க மீதிக்கு. அடுத்து என்னது? மட்டு 24. என்ன மட்டு 24? ஏன் அப்படி பிரிச்சுக்கிட்டேன்னு தெரியுதா? ஏன்னா இந்த ஒன்றன்றது புதன்கிழமையை கம்ப்ளீட்டா முத முடிச்சிடறேன் நான். அப்ப எனக்கு எளிமையா இருக்கும் கணக்கு செய்யறது. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஏ காங்குருவன் டு பி மட்டு என் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும், பின்றது என்னது? மீதி. அதனாலதான் இங்க எக்ஸ்னு கொடுத்தேன். அப்ப என்ன வரும்? ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் கே, ரைட்டுங்களா? அப்ப பி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் என் கே அப்படி வைக்கணும். இதெல்லாம் புரிதலுக்காகனே இதெல்லாம் தேவையில்லை. இப்ப இங்க பாருங்களேன், 30. ஆக்சுவலா டக்குன்னு நான் சொல்லிடுவேன் இதுல ஆன்சர் என்னன்னா, 24 எத்தனை 24 இருக்குன்னு, ஓர் 24 24. அப்ப 30.30 இருந்து 24 கழிங்க, கழிச்சா என்ன வருது? 6.5. அப்ப டக்குன்னு இதை ஆன்சர் சொல்லிடலாம். மட்டு 24, அப்ப 6:30. இப்ப இந்த 24ன்றது எதுக்கு போயிடுச்சு? வியாழக்கிழமைக்கு போயிடுச்சு. இது எதுக்கு போயிடுச்சு? வியாழக்கிழமைக்கு. அப்ப இந்த 6 எதுக்கு வரும்? வெள்ளிக்கிழமைக்கு வரும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? வெள்ளி காலை, காலை 6:30 இதுதான் ஆன்சர். சரி மிஸ், இதை இப்படி செய்யாம எப்படி மிஸ் கணக்கா செய்யறது அப்படின்னா, கவனிக்கணு இந்த இடத்த, 30.30 இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது எதால வகுப்படும்? 24 - x ஒண்ணு போட்டவனே நமக்கு என்ன வருது? K = 1. அப்போ 30.30 - 24 = x, ரைட்டுங்களா? இங்க 6:30. இது என்ன இருக்குது? இந்த மீதியானது இந்த மட்டுவின் மதிப்பை விட சிறியதாக இருக்கிறது, அதனால இதை நிறுத்திடுறோம். புரியுதுங்களா? சப்போஸ் இது பெருசா வந்திருந்தா இந்த கேக்கு என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க 2 போட்டிருப்பீங்க, 3 போடுவீங்க, இப்படி போட்டுட்டு போவீங்க. ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு? இந்த 6:30 நமக்கு 24 விட, இது ஏன்னா மீதி. புரியுதுங்களா? மீதி எப்படி வரணும்? இந்த மட்டுவினுடைய மதிப்பை விட சிறியதா வரணும். அப்ப 6:30 என்னது? இந்த 24ன்றது என்னது? வியாழக்கிழமைக்கு. ஏன்னா புதன்கிழமைக்கு நான் சொன்னேன், இந்த 32 மணி நேரத்துல ஒரு 1.5 மணி நேரத்தை கொடுத்து முதல் புதன்கிழமைய நம்ம தள்ளி விட்டுட்டோம். இப்ப இப்படி செய்யும் போது கணக்கு எப்படி இருக்கணும்? எளிமையா இருக்கும். அதுக்காக மிஸ் இது வந்து கொஞ்சம் யாரும் செய்யலடாக்குன்னு, அதனால நான் இந்த மெத்தட்ல போட்டிருக்கேன். இது உனக்கு வந்து சரிப்படும்னா இந்த மெத்தட சூஸ் பண்ணிக்க. இல்ல மிஸ் நான் மட்டு இல்லாம செஞ்சுக்கிறேன்னா இந்த மெத்தட் எடுத்துக்கோ. புரியுதுங்களா? உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்க புக்ல இருக்கிறதையும் நான் செஞ்சு கொடுத்துறேன். இங்க பாருங்க, 22.30 கூட்டல் 32, இத புள்ளி புள்ளி 00 வச்சுக்கோங்க. காங்குருவன்ட்டு இது என்னன்னு வச்சுக்கோங்க நீங்க. இப்ப இது எக்ஸ், மட்டு 24. சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இதுல என்ன வரணும்? 22.30, இது 32 மணி நேரம். புரியுதுங்களா? இது என்ன? 32 மணி நேரம். அப்ப மொத்தம் எவ்வளவு வருது நமக்கு இங்க? 54.30 வரும். காங்குருவன் டு எக்ஸ்க்கு பதிலா நம்ம மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி காங்குருவன் டு எக்ஸ் இது புக்ல இருக்கிறதுனா. இப்ப இதை என்ன பண்ணலாம்? 54.3 சைஃபர் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? கே. புரியுதுங்களா? ஐயோ, டிவைடட் பை எக்ஸ் இல்ல, மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 24 ஈக்குவல் டு கே. சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? 54.3 சைஃபர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24 கே. இப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் இங்க கொண்டு வந்துக்கலாம். 54.3 சைஃபர் மைனஸ் 24 கே. இந்த எக்ஸ் இங்க போயிடுது, இந்த 24 கே இங்க வந்துடும். நான் சொன்னேன்ல, இப்ப கே ஈக்குவல் டு 1 கொடுத்தா இதாகும். அதனால கே ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கிறேன்? 2 கொடுக்குறேன். புரியுதுங்களா? அப்ப 54.30 2 24 எவ்வளவு அடி கண்ணு? 48. இதுலயே கொடுக்கறதுனால கொடுங்க, இல்ல டைரக்டா இங்க பாருங்க, 24 × 2 1 கொடுக்கல நான், 1 கொடுத்தா மறுபடி செய்ய வேண்டி வரும்ன்றதுனால. அப்ப 54.30 - 48 = x. அடுத்தது என்னது? அப்ப
எக்ஸ் ஈக்குவல் டு 54ல இருந்து 48 கழிங்க. தெரியாத குழந்தை இப்படி போட்டு கழிங்க, ஒன்னும் தப்பு கிடையாது ரைட்டுங்களா. 30 50ல 48 போச்சுன்னா 2, ரெண்டையும் நாளையும் கூட்டினோம்னா 6.5 புரியுதுங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 6.5. அப்ப என்ன ஆயிடுச்சு, இது முழுமையா ரெண்டு நாள் போயிடுச்சு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் போய் அடுத்தது எந்த கிழமைக்கு வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை. சோ வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு டெல்லி சென்றடைவார். அவ்வளவுதான், புரிஞ்சுது அடிக்கணி. இது வந்து தொடங்கும் நேரம், இந்த 22:30ன்றது என்னது, தொடங்கும் நேரம் சரிங்களா, புரியுதா. இப்ப அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் கொஞ்சம் எளிமையா இருக்கும், அடுத்தது இந்த இது வந்து கொஞ்சம் எளிமையா இருக்கும் சரிங்களா. எது வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது.